1999வது வருஷம் தம்பி ராமையா இயக்கின மனுநிதி படத்துல முரளிக்கு ஜோடியா நடிச்சதன் மூலமா தமிழ்ல அறிமுகமானவங்க தான் பிரதியுஷா. பிரபு கூட சூப்பர் குடும்பம், விஜயகாந்த் கூட தவசி, பாரதி ராஜாவோட கடல் பூக்கள் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கடந்த 2002வது வருஷம் யாருமே எதிர்பாராத விதமா தற்கொலை பண்ணி உயிரை விட்டுட்டாங்க. இளம் வயசுல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது திரையுலகினர் எல்லாரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. அவங்க இறப்புக்கு அப்புறமா தான் சவுண்ட் பார்ட்டின்ற திரைப்படமே ரிலீஸ் ஆச்சு. புன்னகை மன்னன் படத்துல வர்றது மாதிரியே அவங்களோட காதல் வாழ்க்கை சோகத்துல முடிஞ்சிருச்சுங்க. பிரதியுஷா சின்ன வயசுல இருந்தே சித்தார்த்தா ரெட்டி அப்படின்றவங்கள காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்நிலையில சித்தார்த்தாவோட வீட்டில் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வாழ்க்கையில ஒன்று சேர முடியல, சாவுலையாச்சும் ஒன்று சேருவோம் அப்படின்னு நினச்சி கடந்த 2002வது வருஷம் பிப்ரவரி 22ஆம் தேதி கூல்ட்ரிங்க்ஸில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து குடித்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா ரெட்டின்றவர் பொழைச்சிக்கிட்டாரு, பிரதியுஷா மட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க.